பகதிக்கு நம்ம சி வில டுடே நம்ம என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகும் பாகதி வந்து கோவமாக வீட்டுக்குள்ளே வகாங்க அப்போ வந்து பேக்கெட்டுக்குள்ளே கை விட்டுட்டு இருக்காங்க என்னாச்சு என்னாச்சுன்னு எல்லாம் கேட்குறாங்க அப்போ அந்த கையை எடுத்து காட்டும் போது கையில் கட்டு போட்டிருக்காங்க அதை பார்த்ததும் ஷாக் ஆகிடுறாங்க இப்போ வந்து சௌந்தர்யா வந்து என்னடாச்சு எங்கே போனேன் அப்படின்னு சொல்லி கேட்கக்காங்க நகக்கத்துக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷாக பிகேவ் பண்ணுறாங்க சகினி மேலே போ மேலே போய் ரெஸ்டடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க கூடவே ஹேமா பாப்பாவும் ஓடுறாங்க நான் போய் அப்பாவை பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமா இங்கே வந்து கண்ணம்மா வந்து அந்த கீழே கிளாஸ் உடஞ்சிருந்தது பிளட் ஆனது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ வந்து லக்ஷ்மி வந்து என்னம்மா வச்சு ஏன் இப்படி க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கக்க அதுக்கு வந்து உன்னோடய பர்த்டேலாம் வகைப்போதில்லை அதனால் ஒரு கொஞ்சம் க்ளீனாக வச்சிருக்கலான்னு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா வந்து சொல்கிறாங்க சகண்ட் சொல்லிவிட்டு நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா கிட்ட வந்து நாளைக்கு வந்து ட்ரெஸ் போட்டுட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட்டு டே ஆகுது நெக்ஸ்ட் டே வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க புதுசாக கிரைண்டர் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்களே அந்த கிரைண்டர் ரெண்டு கிரைண்டர் வாங்குகாங்க ரெண்டு கிரைண்டர் வாங்கி அதுக்கு பூஜை போடுறாங்க பூஜை போட்டு லக்ஷ்மி லக்ஷ்மியும் சுமதி அவங்க பொண்ணையும் வச்சு ரொம்பவே கிராண்டாக ஓப்பன் பண்ணிட்டு இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே த்ரில்லிங்காக பேசிகிட்டு இருக்காங்க பக்கத்து தேக்குலி இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க பட் ஆனால் அங்கே வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நல்ல பிஸ்னஸ் இல்லை ஆனால் இப்போ வந்து ரொம்பவே பிஸ்னஸ் சும்மா பிச்சுக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செய்யறது எல்லாம் ஸ்டாக்கை எதுவுமே விற்க மாட்டேங்குது எல்லாமே காலியாகிட்டு தான் அந்தளவுக்கு வந்து சேலிங் வந்து சூப்பராக போயிட்டு இருக்குது மாவாட்டர் சே பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணமாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம பிஸ்னஸ்ஸும் அந்த மாதிரி ஓகேன்னு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க பண்ணுறாங்க இப்போ வந்து லக்ஷ்மியும் சுமதி பொண்ணையும் வச்சு ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கண்ணம்மாவும் லக்ஷ்மியும் கோயிலுக்கு கிளம்ப போகிறாங்க கிளம்புறதுக்கு நீ போய் புது ட்ரெஸ் போட்டுட்டு வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு கிளம்புறாங்க கோயிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா வந்து கேட்குறாங்க எனக்கு நிறையா ஆசை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி வந்து சொல்கிறாங்க சரி நீ ஒன்று ஒன்றா சொல் என்னால் முடிஞ்சதை நான் செய்யங்க உனக்கு இந்த பர்த்டேயில் நான் செஞ்சு கொடுக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டு கண்டிஷன் நீ வந்து என்னோடய பட்ஜெட்டுக்கு அதிகமாக கேட்கக்கூடாது ரெண்டாயிரத்து ஐநூறுபோது தான் பட்ஜெட் அதுக்கு மேலே நீ வந்து எந்த பொகலையும் கேட்கக்கூடாது நெக்ஸ்ட்டு வந்து உடம்பு கெடுதலான எந்த பொகிலையும் நீ கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகே ஜாலி அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறாங்க ஃபஸ்ட்டு வந்து என்னோட எனக்கு வந்து கீபோர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றா லக்ஷ்மி கீபோர்டு அதை வந்து இவ்வளோ ரேட்டு வகுமே நான் பத்தாயிரத்துக்கு மேலே பக்கமாக வகுமே நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா வந்து வாயடிச்சு போயிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த கண்டிஷன் சொல்லி வெளியே கூட்டிகிட்டு போகாங்க கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகாங்க கோயிலுக்கு போனதும் சாமி கும்பிட்றாங்க ஆட்டோகண்ணா அப்புறம் லக்ஷ்மி பார்ப்பேன் அப்புறம் கண்ணம்மா மூணு பேருங்க கோயிலுக்கு போயிருக்காங்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து லக்ஷ்மி வந்து அம்மா எனக்கு ஒரு டவுட்டு சாமி வந்து நின்றுகிட்டு இப்படி கும்பிட்ணுமா இல்லை கீழே படுத்துட்டு கும்பிடணுமா அப்படின்னு சொல்லி கேட்காங்க சாமி எப்படி கும்பிட்டாலும் நம்ம மனசாக பக்தியோடு கும்பிட்டா அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது எப்படி வேணாலும் நம்ம நம்மளோட மனசு திருப்திக்கு நம்ம எப்படி வேணாலும் கும்பிடலாம் வீட்டில் இருந்தே கூட கும்பிடலாம் கோயிலுக்கு வந்து தான் கும்பிடணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா வந்து ரொம்ப அழகாக லக்ஷ்மிக்கு புகைய வைப்பாங்க புகைய வச்சு நெக்ஸ்ட்டு வந்து பர்த்டே செலிப்ரேஷனுக்காக நெக்ஸ்ட் வந்து ஒன்று ஒன்றா அதாவது என்னோட ஆசையெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி வந்து சொல்ல போகாங்க ஒவ்வொரு ஆசையாக கண்ணம்மா வந்து அதை நிறைவேற்றி வைக்கப் போகாங்க நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் முடிஞ்சாட்டி அதுக்கு அப்புறமா தான் லக்ஷ்மி வந்து கிளம்பி சௌந்தர்யா அவங்க வீட்டுக்கு வர போகாங்க பர்த்டே செலிப்ரேஷனுக்காக அந்த சீன்ஸ் எல்லாம் எப்படியும் நாளைக்கு எபிசோடில் தான் வகை போகுது நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்